இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 தீமோத்தேயு 2:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். தீத்துவுக்கு 1 நிருபத்தை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறத நீங்க பார்க்கலாம். உத்தம குமாரன், அப்ப தான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை என்கிற உரிமையோடு அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறத நீங்க பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்களேன், இவர் சுவிசேஷம் அறிவிப்பதிலும் அறிவிக்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படும் போது அவர்களுக்கு சத்தியத்தை போதிப்பதிலும் உபதேசங்களை கற்றுக் கொடுப்பதிலும் அவர்களுக்குள் தலைவர்களை உருவாக்குவதிலும் அவர்களுக்குள் மூப்பர்களை உருவாக்குவதிலும் அவர்களில் இருந்து அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குவதிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக கவனமாக இருந்தார். அப்ப இன்னைக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் மாதிரியை நம்ம பின்பற்றினால் நிச்சயம் அது நம்முடைய திருச்சபைக்கும் இனி வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏதோ சுவிசேஷத்தை சொல்றதுதான் என் மேல விழுந்த கடமை, அவன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதனால ஒரு தடவை நான் சொல்லுவேன், சொல்லிட்டு விட்டுருவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அவர்களுக்கு மேலும் இந்த வார்த்தைகளை குறித்து அவர்கள் அறிய விரும்பினால் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு இந்த வேதத்தை என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். இப்போ பாருங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்ட அவர்களை சீஷர்களா மாத்திரம், அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா, நாம இல்லைனாலும் அவர்கள் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு நபரா அவங்க மாறணும். சீஷர் ஆக்கிட்டேன் அதோட என் வேலை முடிஞ்சிட்டு இல்லை, நீங்க நடத்துகிற நபர்களுக்குள் சில கிருபைகள், சில திறமைகள், சில வரங்கள், சில சிறப்பான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட நபரா அவங்க இருக்காங்கன்னா அவங்க ஆவியில இவர்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடித்தால் அவர்களோட அதிக நேரம் செலவு பண்ணுங்க, அவங்க கூட உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவங்க கூட உட்கார்ந்து நல்ல வேதத்தை குறித்து நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க, அவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பயிற்சிகளை கொடுங்க, உங்க கூட வைத்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க, அவர்களுக்கு அந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுங்க, அவர்கள் அதில் சில குறைவுகளோடு செயல்படும் போது அதை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து அதை சரி செய்வதற்கான வழிகளை உருவாக்கி கொடுங்க. அப்படி அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்துலலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஷைன் பண்ணுற ஒரு ஆளாக மாறிடுவாங்க, பிரகாசிக்கிற ஒரு ஆளாக மாறிடுவாங்க. அப்போ அவங்கள குறித்த தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு அவங்கள ட்ராக்ல நிறுத்தி ஓட விட்டுரும். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் செஞ்ச ஒரு பிரதானமான காரியம். அதனால தான் இந்த ஊழியமானது தொடர்ந்து கொண்டே இருந்தது, இந்த சுவிசேஷ பிரபலியமானது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது, திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் மாதிரியை நம்ம பின்பற்ற வேண்டியது இந்த நாட்களில் அவசியமா இருக்கிறது. அட்லீஸ்ட் உங்க வீட்டில் இருக்கிற உங்க பிள்ளைகளை நாளைய தலைவர்களா பாருங்க, எதிர்காலத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அவர்கள் பயன்படுத்தப்பட போகிறவர்கள் என்கிற கண்ணோட்டத்தோடு தரிசனத்தோடு அவங்கள பாருங்க. நீங்க உட்கார்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை உங்க பிள்ளைகளோட அதிகமாய் பகிர்ந்து கொள்ளுங்க, அவர்களோடு இணைந்து ஜெபியுங்கள், வேதத்தை குறித்து அவர்களோடு கலந்து ஆலோசியுங்கள், சிறப்பு கூடுகைகளுக்கு அவர்களையும் அழைத்து செல்லுங்கள், அவர்கள் கேட்கும் ஆவிக்குரிய கேள்விகளுக்கு நிதானமாய் சரியான பதில்களை கூறுங்கள், உங்களோடு கூட இந்த காரியங்களில் எல்லாம் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கு உற்சாகப்படுத்துங்கள், உங்க திருச்சபையில் அப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் காணுங்கள், உங்களோடு கூட ஆவிக்குரிய வட்டத்தில் நெருக்கமாக இருக்கிறவர்களை அடையாளம் காணுங்கள். இதெல்லாம் நீங்க கண்டுபிடித்து அடுத்த தலைமுறை தலைவர்களாக நீங்கள் உருவாக்குவீர்களானால் நிச்சயமாக அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு
பயனுள்ளதா இருக்கும். அவர்களுடைய வாழ்விலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு உதவியா இருக்கும். எதிர்கால தலைமுறை தலைவர்களை உருவாக்குவோம். தேவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து செயல்பட காரணமாயிருப்போம். ஆண்டவரே, எதிர்காலத்தில் தலைவர்களாய் செயல்படுகிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உருவாக்கும் கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.